வணக்கம் நான் தான் உங்கள் மாயவரம் ஏஎன் சண்முகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாத ராசி பலன்களில் கன்னீராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நம்ம பார்க்கலாம் கன்னிராசிக்கு உத்திரம் இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசி கண்ணீராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் முற்பகுதியில் ஆறாம் இடத்துல ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது நோய் ஸ்தானம் ஸ்தானம் பகை ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சூரிய பகவானும் இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் சகல விதத்தில் உங்களுக்கு நல்ல எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல அனுகூலமான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது குரு பகவானும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய மனைவி ஸ்தானம் கலத்தரஸ்தானம் நட்பு ஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எக்கச்சக்கமாக போகுது அதாவது நீங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணமெல்லாம் சுப விரய செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்களோட ஆதரவு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய ஏற்படும் தாராள தணவர்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வது மட்டுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல நிறையவே ஏற்படும் உங்களுடைய கடன்களெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இந்த மாசத்துல ஏற்படும் நீங்க கடனை வாங்கியிருப்பீங்க வட்டி கட்டி வட்டி கட்டி நொந்து நூலாக இருப்பீங்க உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் அதிகப்படியான லாபத்தை கொண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய கடன் அடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ இந்த மாதத்தில் ஏற்படும் கணன் மனைவிக்குரிய இருந்த கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்குது குடும்பனாலே சண்டை சச்சர்கள் இருக்கும் இந்த மாதத்தில் இந்த கணவன் மனைக்குள்ளே நீ பெரியாளா நான் பெரியாளன்னு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு முகம் கொடுத்து பேசிக்காமல் இருந்திருப்பாங்க அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து ரெண்டு பேருக்கு உள்ள கணவன் மனைவிக்குள்ளே அது வந்து கண்ணீராசி உள்ள குடும்ப தலைவராக இருக்கட்டும் இல்லை கண்ணீராசினே உள்ள குடும்ப தலைவையாக இருக்கட்டும்

உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆறாவடம் வரக்கூடிய அந்த ருணரோக தத்துருசானு சொல்லியா நோய்ஸ்தான் சொல்லியா அந்த இடத்துல வந்து சூரிய பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது மருத்துவ செலவுலாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் பார்த்து கவனமா இருங்க எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம் கண்ணீராசினி இருக்க இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய மேல அதிகாரியை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்த்துட்டு பாராட்டக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் கண்டிப்பா நீங்க எல்லாமே சக்சஸான வாய்ப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதத்துல பண்ணக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரவேஸ்வர வழிபாடு பைரவர் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது அற்புத யோகத்தில் நீங்க நிறையவே அடைவீங்க இந்த கண்ணீர் ராசினியர்கள் விநாயகர் வழிபாடு செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு முருக வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த கண்ணீர் ராசிக்குன்னு பார்க்கும்போது அதில் வரக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்ட காலங்களில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திராஷ்ட காலங்களில் வண்டி வாகனங்களை பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா நீங்கள் வண்டி வாகனங்களை கையை வைக்கும் போது நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்கிற பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க சந்திராஷ்டிர காலங்களில் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டிர காலங்களில் ஏதாவது சுபகாரியங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா பெரும்பாலும் சந்திராஷ்டிர காலங்களில் சுபகாரியங்களை தவிர்க்க பாருங்கள் அப்படியே ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால் கூட முருகர் கோயிலுக்கோ இல்லை விநாயகர் கோயிலுக்கோ போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு செதுதங்காயை உடைச்சிட்டு சந்திராஷ்டிர காலங்களில் நீங்கள் சுபகாரியங்களை தொடங்குறது கொஞ்சம் வரக்கூடிய அந்த தடைகள்லேருந்து இங்கே வந்து தப்பிக்கலாம் சந்திராஷ்டிர காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் இந்த வீடியோ பதிவு பதிவுக்கு கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலனும் கீழே கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் சனி பெயர்ச்சி பலனும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமான் செக்ஸில் கருத்துக்களை வெளியிடுங்க மற்றொரு வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம் இந்த இரண்டாயிரத்தி மார்ச் மாத பலன்கள் ராசிக்கு உண்டான பலன்கள் அற்புதமாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்